வணக்கம் மக்களே, இங்கே பாருங்கள் ஒரு அருமையான சத்துருண்ணை செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இது கம்மம்புல்லு, இது கோதுமை மாவு, கொஞ்சம் உளுந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் அரிசி எடுத்திருக்கேன், பொரியடை ரெண்டு ஏலக்காய். இது தனித்தனியாக நம்ம வறுக்க போகிறோம். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை தட்டிக்கிடுவோம். இதை நல்லா அரைச்சி தட்டியாச்சு. அடுப்பில் கொஞ்சம் வெள்ளம் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். மிக்சியில் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுப்பில் வெள்ளத்துக்கு பாகுக்கு வெள்ளம் வச்சு இந்த மாவில் கொஞ்சம் எள்ளு போட்டுக்குவோம். மாவில் கொஞ்சம் நம்ம எள்ளு போட்டுக்குவோம். கம்பி பாகெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த பாகுல எடுத்து கொஞ்சம் இப்படி ஊர்த்து கை போடுற அளவு சூட்டில் பிடிப்போம். இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா இப்படி கெட்டியாக பிடிச்சிட்டீங்கன்னா அப்படி உருண்டை பிடிச்சிடலாம். அதை அப்படி இறிகிடும், அப்புறம் வராது. நீங்கள் நல்லா இறியும் பாருங்கள். வந்துருங்க, இப்படி பிடிச்சிருவோம். பாருங்கள் மக்களே, எல்லா மாவும் பிடிச்சாச்சு. ரொம்ப சத்துள்ள மாவு. படம் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.